உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் என்ன நடு வீட்ல வச்சு பேசுற விஷயமா? அக்கா, நீ இவ்ளோ டீசன்சி பாக்குற, ஆனா அவ என்ன செஞ்சா? இப்ப எப்படி இந்த டைவர்ஸ் கேஸ உடைக்கணுங்கிறது அவளுக்கு தெரியல. அதனாலதான் இவ்ளோ கேவலமா இறங்கிருக்கா. எப்படியாவது கௌதம் அம்மாய்க்கு புள்ளைய வயித்துல வாங்கிட்டா போதும். இப்ப எப்படி நம்ம காவியாவை நல்லா பாத்துக்கிறோம், அதே மாதிரி அவளையும் நல்லா பார்த்து போன்னு பிளான் போடுறா. அடேங்க அப்பா, உனக்கு நல்ல மூளைதான் இந்திரா, ஆனா இது நீ உன் படிப்புல காட்டலாம். இந்த வீட்டுல இருக்கிற மரியாதை கெடுக்கிறதுக்கு பாக்காத. ஏய், போது ராகினி, நிறுத்து. அவதான் அசிங்கம் தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? நாமளும் அப்படி பேசுறது நல்லா இல்ல. இதுக்கு மேலயும் இவளை இந்த வீட்டுல வச்சிருக்கிறது சரியில்லை. ராகினி, நீ போய் இவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இதுக்காக கூட இவ கௌதம் ரூம்குள்ள நுழையறத நான் விரும்ப மாட்டேன். நீ போய் எடுத்துட்டு வா. இதோ கா, எடுத்துட்டு வர. ஏய் குடிகாரி, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு விட்டுருங்க. அவ தெரியாம பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்காதீங்க எனக்காக, பிளீஸ். அத்த வேணாம் கவியா, நீ சொன்னா கேளு. உனக்கு இவளை பத்தி தெரியல. அத்த, எனக்கு இந்திராவ பத்தி நல்லா தெரியும். அவ காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப நல்ல பேர் எடுத்தவ, ரொம்ப டிசிப்ளினான பொண்ணுன்னு எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. இது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. ப்ளீஸ் அத்த, அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. காவியா, போது, நிறுத்துறியா? நீ பிரெக்னண்டா இருக்கன்னு பொறுமையா பேசுற. இத நீ அட்வான்டேஜா எடுத்துக்காம பேசாம போயிடு. ஏ இந்திரா, இங்கேயே நின்னு காவிய வாழ வச்சிட்டு இருக்காம பொட்டி எடுத்துட்டு கிளம்பி போடி. அத்த வேண்டாம், அத்த நான் சொல்றத கேளுங்க. அத்த ப்ளீஸ், அத்த அத்த தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் அத்த, ப்ளீஸ் அத்த. அக்கா, அக்கா நீ அழாத. அக்கா, அக்கா நீ தைரியமா இரு. நான் போயிடணும், அவ்வளவுதான. நான் போறேன்க்கா. அக்கா நீ அழக்கூடாதுக்கா, நீ அழாத. ஏ குடிகாரி, வெளியில போடி. கைய விடுக்கா. நீங்க இதுல தலையிட்டீங்க, நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். வேண்டாம்.
ஜெயா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அது உன் உடம்புக்கு நல்லதில்ல. ஆனா இந்த தப்புக்காக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? மாமா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு நீங்க அக்காவை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ராகினி, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், வாய மூடிட்டு அமைதி இருந்துக்க. இந்த பரிஜயா, குடிக்கிறது தப்புதான், அது மன்னிக்க முடியாத தப்புன்னு நீ நினைச்சா, அந்த தப்ப செஞ்சவங்களை நீ வெளியே அனுப்பியே தான் தீருவேன் நினைச்சா, வெளியே போக வேண்டியது இந்திரா இல்ல, உன் புருஷ ராமச்சந்திர. சபாஷ் மாமா, சபாஷ், நீங்க இந்திராவை காப்பாத்த இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போய் உங்க மரியாதையை கெடுத்துட்டு போய் சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களே உங்க லெவல இறக்கிக்காதீங்க. இத பாரு ராகினி, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்த பாரு ஜெயா, உங்ககிட்ட இருக்கிற பயத்துல இத நான் மறைச்சது தப்புதான். ஜெயா, கீழே விழுந்தல்ல, அதான் உடம்பு எல்லாம் வலி, அதான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு நான் தான் ஆபீஸ் பாய்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி வாட்டர் பாட்டில தண்ணி மாதிரி கலந்து வச்சேன். இதோ இங்கதான் வச்சேன். இங்க வச்சுட்டு கிச்சனுக்கு போய் மிக்சர் எடுத்துட்டு வர டைம்ல இந்திரா துணி துவச்சிட்டு இந்த பக்கம் வந்திருக்கா, தாகமா இருக்கே தண்ணி நினைச்சு கடகடன்னு எடுத்து குடிச்சிருக்கா. இதுதான் ஜெயா நடந்துச்சு, நம்பு. எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அத நடு ஹால்ல வச்சா செய்வீங்க? இல்லம்மா, ரூம்ல உட்காந்து குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனாலதான் ஜெயா இப்படி எல்லாம் செஞ்ச. பேசாதீங்க, சும்மா இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.